9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல அனுமதி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 கோடி ஏப்ப விட்டாருவானே சேதி இப்ப வருது. தமிழகத்தில் வந்து 10, 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் அதன் காரணத்தை முன்னிட்டு 4, 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு வகுப்புகள் வந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அந்த வகையில் 8 முதல் வரக்கூடிய 8 முதல் குறிப்பாக 9 மற்றும் 11 வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கின்றது. மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. கடைசியா ஒரு அரைநாள் வந்துட்டு போனதான சொல்றேன், அரைநாள் பா. எத்தனை அரைநாள், எத்தனை முழு நாள், எத்தனை வாரம், மாசம், வருஷ கணக்குல காத்திருந்துச்சு. கொதிக்கிறது என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும். அந்த வகையில் தமிழகத்தின் அனைத்து கல்லூரிகளும் குறிப்பாக நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கலை, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், வேளாண்மை. ஐயா சாமி சார், நிறைய போறாங்க. மீன்வளம், கால்நடை உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களிலும் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கான பட்டயப்படிப்பு உட்பட அனைத்து வகுப்புகளும் வரும் பிப்ரவரி மாதம் 8 முதல் தொடங்க அனுமதிக்கப்படுகிறது எனவும். ஏன், எதுக்காக, ஏன் இப்படி செஞ்ச? நீ ஏன் பொம்பளை மாதிரி எழுதிட்டு இருக்க? அம்மாணவர்களுக்கு விடுதிகளும் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. மேலும் 10 மற்றும் 12 வகுப்புக்கான மாணவர்களுக்கான பள்ளிகள் திறந்திருக்கக்கூடிய நிலையில 9 வகுப்பு மற்றும் 11 வகுப்புகள் மட்டும் 8 முதல் தொடங்க நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தொடங்குவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா தான் சார். இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவறீங்க. இல்ல சார். இல்ல டேய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிக்கமா இருக்கறடா. அண்ணே, நான் நினைச்சது ஒண்ணு நடந்து ஒண்ணாய் போச்சு. எல்லாருக்கும் அப்படித்தான்டா, நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்ல. நினைக்கிறது ஒண்ணு, நினைக்காததான் நடக்குது. பாத்தியா என்னன்னு? அன்னைக்கே சொன்னல, உடனே ஒண்ணே பண்ண முடியாதுனே. இப்ப வெளியே வந்த பாத்தியா, வெயிட்டே காமிச்சமா. ஏய் போட. வெறும் முயற்சி மட்டும் இல்ல, 8 டவுன் சொல்லுவியப்பா. நீயா இப்படி எல்லாம் பேசுறதுன்னு நான் தோத்து போயிட்டேன்னு கூட நினைக்க தோணும். இல்லன்னு நான் திரும்பி வருவேன். చినుకు చినుకు అందెలతో చిన్న చిరు సవ్వడితో నీలి మబ్బు పురుల ముడిని జాల విడిచి బొల్లు మరిచి మాట్లాడాడు. మైన